தல அஜித்தின் கார் விற்பனைக்கு வந்ததா நம்ம தல அஜித் பாத்தீங்கன்னா இப்ப வலிமை படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை போனி கபூர் மிகப்பெரிய பொருள் செலவுல தயாரிக்கிறாரு மேலும் இந்த படத்தை ஹெச் வினோத் தான் இயக்குறாரு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைன்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் மிகப்பெரிய சோகத்துல இருக்காங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்ண புதுசுலயே நம்ம தல அஜித்துக்கு அடிபட்டு சில நாள் ஷூட்டிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிலையில இந்த கொரோனா ஊரடங்கு காரணமா இப்போ 2021ல தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சில தகவல் வந்ததால நம்ம தல ரசிகர்கள் எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் நம்ம தல அஜித் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் அப்படின்றது தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மேலும் இவர் சினிமாவில ஏதாச்சும் ஒரு காரோ பைக்கோ ஓட்டிட்டா அவ்வளவுதாங்க அது என்ன பிராண்டு என்ன விலை அதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி தேடி தேடி ரசிகர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த நிலையில வலிமை படத்துல நிறைய பைக் சீக்வன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றதுனால நம்ம ஹெச் வினோத் நல்ல கிளாஸான பைக் எல்லாம் நம்ம தல அஜித்துக்காக இறக்குமதி பண்ணி வச்சது குறிப்பிடத்தக்கது மேலும் நம்ம தல அஜித் கார் மட்டும் பைக் ஓட்டும் வீரர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம தல அஜித்தோட கார் போட்டோ இப்ப வைரல் ஆகிட்டு வருது இந்த கார் என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பாத்துருக்காங்க பார்த்தா இது ஹோண்டா ஹெக்டார் அப்படின்ற கம்பெனியோட கார் இந்த கார்ல பல மாற்றங்கள் செஞ்சு கடந்த வருஷம் விற்பனைக்கு வந்திருக்கிறதாகவும் இந்த காரோட சிறப்பு அம்சங்கள் பத்தி இர்ஃபான் யூடியூப்ல தெளிவா தெரிவிச்சிருக்காராம் மேலும் இந்த காரோட விலை 15 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காரு நம்ம தல அஜித்தோட ரிஜிஸ்ட்ரேஷன்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது மேலும் இந்த காரை விற்பனைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் இல்லைன்னு சொல்றாங்க இன்னும் இத பத்தின தெளிவான தகவல் வெளிவரல மேலும் இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவலா பரவிட்டு வருது நம்ம தல அஜித் கார் ஓட்டுவதுல மும்பை டெல்லி சென்னை போன்ற பல இடங்கள்ல நடந்த போட்டிகள்ல கலந்துகிட்டு இருக்காரு அதோடு சர்வதேச அளவிலான நடந்த ஃபார்முலா 1 கார் பந்தயத்துல கலந்துகிட்டவங்க எல்லாம் நம்ம தல அஜித்தும் ஒருவர் அப்படின்னு தான் சொல்லணும் 2003ல நடந்த ஃபார்முலா ஏசியா BMW போட்டி அப்புறம் 2010ல நடந்த ஃபார்முலா 2 அப்படின்ற போட்டி இதுல பாத்தீங்கன்னா அர்மான் இப்ராஹிம் மற்றும் பார்த்திவா சுரேஷ் ஆகியோரோட இவர் கலந்துட்டு இருக்காரு மேலும் நெல்சன் மோட்டார் சைக்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்லயும் குரூப் சி 110cc பிரிவிலையும் 5வது இடம் பிடிச்சிருக்காரு மேலும் இருவர் சேர்ந்து ஓட்டும் கார் போட்டியில செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி 1990ல கலந்துகிட்டு இருந்திருக்காரு மேலும் 2002ல நடந்த இந்தியாவில சிங்கிள் சீட்டர் கார் ரேஸ்ல 4வது இடம் பிடிச்சிருக்காரு 2003ல ஃபார்முலா ஏசியா BMW போட்டியில 4வது பிளேஸ் பிடிச்சிருக்காரு மேலும் 2004ல நடந்த பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 இரண்டு இடத்துல நடந்த போட்டியில பெஸ்ட் தேர்ட் பிளேஸ்ல பினிஷிங்ல வந்திருக்காரு 2010ல நடந்த ஐரோப்பியன் சாம்பியன்ஷிப்ல பெஸ்ட் பினிஷரா 13 பிளேஸ்ல வந்திருக்காரு மேலும் நம்ம தல அஜித்தோட கார் ரேசிங்க யார் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க